கொண்டு நித்தல் பூசை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணம் இல்லை கழலடி தொழுது உயின் அல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேணுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி தலி உளிரே ஓம் நம சிவாய ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரே கோவிலில் சிவபெருமான் மூன்று தனித்தனி மூலஸ்தானங்களில் அருள் புரியும் சக்தி வாய்ந்த திருத்தலம் ஒன்றை பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருத்தலத்தில் சுந்தரர் பெருமான் இறைவனிடம் பொன் பொருள் வேண்டி பாடிய ஏழாம் திருமுறை பதிகத்தை நாம் மனமுருகி சிவபெருமானை வணங்கி பாடினால் நம் பணப்பிரச்சனையை தீர்த்து வேண்டிய பொருள் தந்து அருள்வார் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட திருக்கோவில் எது என்று யோசிக்கின்றீர்களா காஞ்சிபுரத்தில் உள்ள ஐந்து பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் திரு ஓணகாந்தேஸ்வரர் கோவில்தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருக்கோவிலின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு வேண்டுதல்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் தலபுராணத்தை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் அசுர வேந்தனான பானாசுரன் என்பவனின் சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் என்பவர்கள் சிவபக்தர்கள் இவர்கள் புழல் பகுதியில் உள்ள கோட்டையின் பாதுகாவலர்களாக இருந்தனர் இவர்களில் ஓணன் என்பவன் அப்பகுதியில் சுயம்புவாய் எழுந்த லிங்கம் ஒன்றிற்கு தன் ரத்தத்தால் அபிஷேகம் செய்து கடும் விரதமிருந்து பல வரங்களை பெற்றான் இதேபோல காந்தனும் மற்றொரு லிங்கத்தை பூஜித்து சிறந்த வரங்களை பெற்றான் இப்பகுதியில் வசித்த ஜலந்தராசுரன் என்பவனும் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தான் ஒருமுறை சிவபெருமானின் தோழரான சுந்தரர் இப்பகுதிக்கு வரும்பொழுது மூன்று சிவலிங்கங்கள் வெட்டவெளியில் பூமிக்குள் புதையந்து இருப்பதைக் கண்டார் அசுரர்களுக்கும் கூட பக்தி இருந்துள்ளது என்பதை வெளிக்காட்டவும் லிங்கங்களுக்கு பாதுகாப்பு தரவும் இந்த மூன்று லிங்கங்களுக்கும் கோயில் எழுப்ப விருப்பம் கொண்டார் அதற்குரிய பொன் பொருள் வேண்டி சிவபெருமானை வேண்டி பாடினார் அவரது பாட்டில் மயங்கிய சிவபெருமான் ஐந்தாவது பாடலை சுந்தரர் தொடங்கி பாடும்பொழுது பக்கத்தில் உள்ள புளிய சென்று ஒளிந்து கொண்டார் அதை அறிந்த சுந்தரர் அங்கு சென்று பதிகத்தைத் தொடரவே இறைவன புலியமரத்து காய்களையே பொன் காய்களாக விழுமாறு உதிர்க்க சுந்தரர் அவற்றை எடுத்து கிடைத்த பணத்தை கொண்டு லிங்கங்களை வெளியே எடுத்து இந்த ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோவிலை எழுப்பினார் இதுதான் தலபுராணம் அடுத்ததாக இந்த சக்திவாய்ந்த திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது தேவாரத்தலமாகும் இத்திருத்தலம் திரு ஓணகாந்தன் தலி என்றும் அழைக்கப்படுகிறது சுந்தரர் பெருமானால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான மிக பழமையான திருத்தலமாகும் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சி தருகிறது இந்த திருக்கோவிலில் மூன்று சிவலிங்க திருமேனிகளை மூலவராகக் கொண்டு மூன்று தனி சன்னதிகள் உள்ளன கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடமும் நந்தி மண்டபமும் உள்ளன ஓணன் காந்தன் இவ்விருவரும் வழிபட்ட ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் ஆகிய இரு சிவலிங்கத் திருமேனிகளும் கோயிலில் அடுத்தடுத்து தனி சன்னதிகளாக உள்ளன சலந்தரன் வழிபட்டதாக சொல்லப்படும் சலேந்தேஸ்வரர் சிவலிங்கத் திருமேனி தனியாய் உள்ளது இது பிற்கால பிரதிஷ்டை என்ற கருத்தும் உள்ளது ஓண காந்தேஸ்வரர் கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார் மூலவரின் பின்புறம் கருவறை சுவற்றில் சிவன் உமையம்மையின் திருமண கோலத்தை காணலாம் ஓனேஸ்வரர் சன்னதி அர்த்த மண்டபத்தில் சுந்தரர் மற்றும் இறைவனின் திருப்பாத தரிசனம் காணலாம் ஓணகாந்தேஸ்வரர் சன்னதியின் கோஷ்டத்தில் பாலவிநாயகர் விநாயகர் மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் முன்புறத்தில் பலிபீடம் மற்றும் நந்தி உள்ளன இங்கு வயிறுதாரி விநாயகர் குமாரவேலன் பைரவர் சூரியன் நவக்கிரகம் அகோர வீரபத்திரர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன அடுத்து இரண்டாவது சன்னதியில் காந்தேஸ்வரம் தரிசனம் தருகிறார் காந்தேஸ்வரர் சன்னிதியின் வலதுபுறத்தில் ஓம்கார கணபதி இடதுபுறத்தில் சுப்பிரமணியர் ஆகியோர் உள்ளனர் முன்புறம் நந்தி மண்டபம் உள்ளது மூன்றாவது கருவறையில் சலந்தரன் வழிபட்டதாக சொல்லப்படும் சலேந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனி தனியே சிறு கோவிலாக உள்ளது சலந்தரேஸ்வரர் சன்னதிக்கு மேற்கண்ட இரு சன்னதிகளின் வலதுபுறத்தில் உள்ள திருச்சுற்றில் உள்ள வாயில் வழியாக செல்ல வேண்டும் வெளியிலிருந்து நேரடியாக உள்ளே வர முடியாது சலந்தரேஸ்வரர் சன்னதியின் திருச்சுற்றில் கணபதி சன்னதி சுப்பிரமணியர் சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதி ஆகிய சன்னதிகள் உள்ளன முன்புறத்தில் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன இத்தலத்தில் உள்ள வயிறுதாரி பிள்ளையார் சன்னதி குறித்து சம்பந்தர் தனது பதிகத்தின் இரண்டாவது பாடலில் குறிப்பிடுகிறார் இது தவிர மற்றொரு விநாயகரான ஓங்கார கணபதியும் காந்தேஸ்வரர் சன்னதியின் வெளியே காணப்படுகிறார் இவரின் சிலையில் பக்தியுடன் காது வைத்து கேட்டால் ஓம் என்ற ஒலி மெல்லிய அளவில் கேட்பதாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் சனகாதி முனிவர்கள் உடனிருக்க இருக்க வலது காலை முயலகன் மீது வைத்தபடி தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார் முருகன் தனது மயில் வாகனத்தில் அமர்ந்தபடி தனது இரு தேவியரான வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனே பிரதான அம்பாலாக விற்றிருப்பதால் இங்குள்ள சிவாலயங்களில் அம்பாளுக்கு என்று தனி சன்னிதி இருப்பதில்லை எனவே திரு ஓனகாந்தன் தலி ஆலயத்திலும் அம்பாள் சன்னதி தனியாக இல்லை இக்கோவிலுக்கு ஓனகாந்த தீர்த்தம் தான் தோன்றி தீர்த்தம் என இரு தீர்த்தங்கள் உள்ளது வன்னி மரமும் புளிய மரமும் இத்தலத்தின் விருட்சங்களாகும் அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கே உள்ள சர்வ தீர்த்தத்திற்கு வடமேற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சுப்பேட்டை என்ற பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்திற்கு எதிரே இந்த திருக்கோவில் உள்ளது ஏகாம்பரநாதர் கோவிலிலிருந்து ஐந்து நிமிடங்களில் இந்த கோவிலுக்கு நடந்தே செல்லலாம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோ வசதியும் உள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்து இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் ஏழரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த திருத்தலத்திற்குச் சென்று ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் சலந்தரேஸ்வரர் ஆகியோரை தரிசித்து ஈசனின் திருவருளால் தேவையான பணம் பெற்று பணமுடையின்றி வாழ அருள் பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மகிழ்ந்ததுடன் மற்றவர்களுடனும் பகிருமாறு நாங்கள் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் விரைவில் சந்திப்போம் இந்த முக்கியமான பதிவை முழுசா பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில்கள் பற்றின பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்